வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக பழனிசாமி தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கு இன்று மாலை உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் கட்ட ஊரடங்கு தளர்வு குறித்த வழிமுறைகளை வெளியிட்டது மத்திய உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மெட்ரோ ரயில் திரையரங்குகளுக்கு அனுமதியில்லை தமிழ்நாட்டில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் மதுரையிலும் வரும் ஐந்தாம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல் லடாக் எல்லையில் ஏற்பட்ட பதற்றம் இந்திய சீன ராணுவ அதிகாரிகள் இன்று மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் சதவீதம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் அதிகரிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரியிலிருந்து பாசனத்திற்காக நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு நாடு முழுவதும் ஐந்தாம் கட்ட ஊரடங்கு நிறைவடைந்து உள்துறை அமைச்சகம் தளர்வுகளுக்கான வழிமுறைகளை வெளியிட்டுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை நான்கு மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் முழுவீச்சில் நடைபெற்று வரும் சூழலில் பிரதமரின் இந்த உரை முக்கியத்துவம் பெறுகிறது பிரதமர் இன்று மாலை நான்கு மணிக்கு உரையாற்றுவார் என பிரதமர் அலுவலகம் ட்விட்டர் தகவலில் தெரிவித்துள்ளது நாளை முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு தொடர்பான வழிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருப்பதை அடுத்து பிரதமரின் இன்றைய உரையில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தவிர நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நெருங்கியுள்ள நிலையில் இந்த தொற்றை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் மற்றும் மாநிலங்களில் நிலவும் தற்போதைய சூழல் உள்ளிட்டவை குறித்தும் பிரதமர் தமது உரையில் சில அறிவிப்புகளை வெளியிடுவார் என அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன நாடு முழுவதும் கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு இன்றுடன் நிறைவடையும் ஊரடங்கு உத்தரவை மேலும் ஒரு மாத காலத்திற்கு சில தளர்வுகளுடன் நீட்டிப்பதற்கான அறிவிப்பை மத்திய அரசு முடிவு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள வழிமுறைகளில் தற்போது நடைமுறையில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மெட்ரோ ரயில் சேவைகள் திரையரங்குகள் உடற்பயிற்சி கூடங்கள் ஆகியன தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகளை பொறுத்தவரை ஏற்கனவே தற்போது இயக்கப்பட்ட போதிலும் படிப்படியாக அதன் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் மாநிலங்களுக்கு இடையே இயக்கப்படும் பயணிகள் ரயில் சேவையும் தற்போதுள்ள குறைந்த எண்ணிக்கையில் இருந்த தேவைக்கு ஏற்ப விரிவுபடுத்தப்படும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிடம் இருந்து வரப்பெற்ற கருத்துகளின் அடிப்படையில் புதிய வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளுடன் மத்திய அரசு நடத்திய ஆலோசனையை தொடர்ந்து இந்த வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக உள்துறை செயலர் அஜய் பல்லா தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் இரவு பத்து மணி முதல் காலை ஐந்து மணி வரை அத்தியாவசிய பணிகள் தவிர்த்து இதர பணிகளுக்கான தடை தொடரும் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட வழிமுறைகளில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன அதன்படி தமிழகம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் தவிர்த்து கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர்த்து பிற இடங்களில் வழிபாட்டு தலங்கள் உணவகங்கள் வர்த்தக வளாகங்கள் போன்றவை ஜூன் எட்டாம் தேதி முதல் இயங்க அனுமதி வழங்கப்பட்டது தவிர சமுதாய அரசியல் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கு உள்ள தடை தொடரும் இந்த தடையை விலக்குவது குறித்து நிலைமையை மதிப்பீடு செய்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஊரடங்கு உத்தரவை பொறுத்தவரை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கண்டிப்பாக கடைபிடிக்கப்படும் மாநில அரசுகள் யூனியன் பிரதேச அரசுகள் கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசின் இந்த வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழில் நிறுவனங்கள் இரவு நேர பணிகளில் இருப்போர் தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் சரக்கு போக்குவரத்து சரக்கு பெட்டக இயக்கம் போன்றவற்றிற்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன கடைகளை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் ஐந்து பேர் மட்டும் அனுமதிக்கப்பட்டு சுகாதார அமைச்சகத்தின் விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளின் பயிற்சி நிறுவனங்கள் வரும் பதினைந்தாம் தேதி முதல் செயல்பட அனுமதி வழங்கப்படுகிறது அவற்றிற்கான நடைமுறைகள் பின்னர் தனியாக வெளியிடப்படும் பள்ளிகள் கல்லூரிகள் தொடர்ந்து வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மூடப்பட்டிருக்கும் மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்துக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது தேசிய அளவில் கொரோனா தொற்று மேலாண்மை நாடு முழுவதும் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்றும் திறக்கப்படும் கடைகளில் தனிநபர் இடைவெளியை வாடிக்கையாளர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது தவிர அறுபத்தி ஐந்து வயது நிறைவு செய்த முதியோர் கர்ப்பிணி பெண்கள் பத்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வீடுகளிலேயே இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆரோக்கிய சேது செயலியை தொடர்ந்து மக்கள் பயன்படுத்த ஊக்குவிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது தமிழகத்தில் தற்போது நடைமுறையில் உள்ள ஊரடங்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் தற்போதுள்ள கட்டுப்பாடுகளுடன் கூடிய முழு ஊரடங்கு வரும் ஐந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது வரும் ஆறாம் தேதி முதல் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜூன் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்பு இருந்த கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் மதுரை உள்ளிட்ட சில மாவட்டங்களிலும் கடந்த சில தினங்களாக கொரோனா தொற்றின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் அதன் பின்னர் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் ஊரடங்கு ஜூலை முப்பத்து ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் என்றாலும் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் மதுரை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய பொது ஊரடங்கு வரும் ஐந்தாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் ஜூலை ஆறாம் தேதிக்கு பின்னர் சில தளர்வுகளுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதர மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை முதல் வரும் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் என்று தமிழக அரசின் அறிக்கை தெரிவிக்கிறது கொரோனா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கையை மாநில அரசு எடுத்துள்ளது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் வரும் ஆறாம் தேதிக்கு பின்னர் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை தளர்வுகளுடன் முழு ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதர மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை முதல் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் பல்வேறு பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மாவட்டங்களில் இயக்கப்பட்டு வரும் தனியார் மற்றும் அரசு போக்குவரத்து சேவை நாளை முதல் வரும் பதினைந்தாம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மாவட்டங்களுக்குள் இ பாஸ் இல்லாமல் செல்லலாம் மாவட்டங்களுக்கு இடையே இ பாஸ் இல்லாமல் மாநிலங்களுக்கிடையே இ பாஸ் இல்லாமல் அனுமதி கிடையாது என்று அரசு தெரிவித்துள்ளது மேலும் அடுத்த மாதத்தில் ஐந்தாம் தேதி தொடங்கி வரும் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமணம் மற்றும் இறுதி ஊர்வலங்கள் போன்றவற்றில் ஐம்பது பேருக்கு மேல் பங்கேற்க கூடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள் தவிர கிராமப்புறங்களில் உள்ள சிறிய கோவில்களில் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பத்தாயிரம் ரூபாய்க்கு குறைவாக ஆண்டு வருமானம் உள்ள கிராமப்புற சிறிய கோவில்கள் மசூதிகள் தர்காக்கள் தேவாலயங்களில் பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்படும் இந்த வழிபாட்டு தலங்களிலும் தனிநபர் இடைவெளி முகக்கவசம் உள்ளிட்ட விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதர பகுதிகளில் உள்ள வழிபாட்டுத் தலங்களில் தற்போதைய நிலையே தொடரும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் மற்றும் மதுரை மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற கோவில்களில் வரும் ஆறாம் தேதிக்கு பிறகே பொதுமக்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஆட்டோக்களில் ஓட்டுநர் தவிர்த்து இரண்டு பயணிகள் மட்டுமே பயணம் செய்யலாம் சைக்கிள் ரிக்ஸாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது வாடகை கார்களில் ஓட்டுநர் தவிர்த்து மூன்று பயணிகளுடன் இயங்கலாம் முடித்திருத்தும் நிலையங்கள் குளிர்சாதன வசதி இல்லாமல் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இறைச்சி கடைகள் மீன் கடைகளில் மக்கள் தனிநபர் இடைவெளியை கடைபிடித்து அரசின் விதிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த சேவை நிறுவனங்களில் அதிகபட்சமாக எண்பது பேருடன் செயல்படலாம் அனைத்து தனியார் தொழில் நிறுவனங்கள் ஐம்பது சதவிகித பணியாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மால்கள் போன்ற வணிக வளாகங்கள் தவிர்த்து அனைத்து ஷோரூம்கள் மற்றும் பெரிய கடைகள் ஐம்பது சதவிகித பணியாளர்களுடன் செயல்படலாம் ஒரே நேரத்தில் ஐந்து வாடிக்கையாளர்களை மட்டுமே கடைக்குள் அனுமதிப்பதுடன் குளிர்சாதன வசதி இயக்கப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உணவகங்களை பொறுத்தவரை ஐம்பது சதவிகித இருக்கைகளில் வாடிக்கையாளர்கள் அமர்ந்து சாப்பிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றாலும் குளிர்சாதன வசதி இயக்கப்படக்கூடாது தேநீர் கடைகள் உணவு விடுதிகள் காய்கறி கடைகள் மளிகை கடைகள் ஆகியன காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை செயல்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் மதுரை மாவட்டத்திலும் இந்த நேர கட்டுப்பாடு வரும் ஆறாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஊரடங்கை நீடித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது அந்த மாநிலத்தில் ஏற்கனவே அளிக்கப்பட்ட தளர்வுகள் தொடரும் என்றும் புதிதாக எந்த தளர்வும் இல்லை என்றும் தலைமை செயலாளர் அஜய் மேத்தா வெளியிட்ட உத்தரவில் தெரிவித்துள்ளார் மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்திற்கும் அவசர சூழலை தவிர பிற காரணங்களுக்காக நீண்ட தொலைவு பயணம் செய்வதற்கும் விதிக்கப்பட்டுள்ள தடை நீடிப்பதாக அவர் கூறியுள்ளார் அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் துறையினர் கூடுமானவரை வீடுகளில் இருந்தே பணியாற்ற வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே மேற்கு வங்க மாநிலத்திலும் அடுத்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஊரடங்கை நீடித்து அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஏற்கனவே அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் இந்தியாவின் முதல் திட்டமான ககன்யான் திட்டம் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்படாது என மத்திய அணுசக்தி விண்வெளி மற்றும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் ககன்யான் திட்டம் தொடர்பான பணிகள் சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக காணொலி காட்சி மூலம் அளித்த பேட்டியில் அவர் குறிப்பிட்டார் இந்திய விண்வெளி வீரர்கள் நான்கு பேருக்கு ரஷ்யாவில் அளிக்கப்பட்டு வரும் பயிற்சி கொரோனா தொற்றால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போதிலும் இந்த திட்டத்தை உரிய நேரத்தில் நடைமுறைப்படுத்த மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் தற்போது இந்திய வீரர்களுக்கான பயிற்சி மீண்டும் தொடங்கியிருப்பதாக தெரிவித்த அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு முன்பாக ககன்யான் திட்டத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார் சந்திரகான் மூன்று குறித்து குறிப்பிட்ட அவர் அடுத்த ஆண்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என பதிலளித்தார் செல்போன் மற்றும் இதர மின்னணு கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய டிக்டாக் செயலி உள்ளிட்ட சீனாவின் ஐம்பத்தி ஒன்பது செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இந்த செயலிகள் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தடை செய்யப்பட்டுள்ள செயலிகள் குறித்த விவரங்களையும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ளது ஷாரிட் கேம்ஸ்கேனர் ஹலோ உள்ளிட்ட செயலிகளில் இதில் அடங்கும் என்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்பது ஏவின் கீழ் இந்த செயலிகளுக்கு தடை விதிக்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா சீன ராணுவ துறை தலைமை தளபதிகள் இடையேயான மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்று வருகிறது கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் இரு இருநாட்டு ராணுவத்தினர் இடையே ஏற்பட்ட பதற்றத்தை தடுக்கும் வகையில் ஏற்கவே ராணுவ அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு அருகே கசூல் செக்டார் பகுதியில் மீண்டும் ராணுவ அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர் ஏற்கனவே சீனாவின் மோல்டோ என்ற இடத்தில் முதல் இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன இரண்டாவது சுற்று போது இரு நாடுகளின் படைகளை திரும்ப பெறுவது என இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது இன்று நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தையின் போது கடந்த ஆறாம் தேதி நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் முடிவுகளை அமல்படுத்துவது தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆன்லைன் உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கல்வி கற்பிக்கப்படுவதால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து மனிதவளத்துறை அமைச்சகத்துடன் நிதி கமிஷன் ஆலோசனை நடத்தியது காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் மற்றும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் சஞ்சய் தோத்ரி மற்றும் துறையின் உயர் அதிகாரிகளும் பங்கேற்றனர் நிதி கமிஷன் சார்பில் அதன் தலைவர் என் கே சிங் இந்த ஆய்வை மேற்கொண்டார் கொரோனா தொற்று தாக்கத்தின் விளைவாக பள்ளிக் கல்வித்துறை உயர்கல்வித்துறைகளிலிருந்து புதிய கோரிக்கைகள் பெறுவது குறித்து விவாதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுகளுக்கு இடையே பரிந்துரைகளை அளிக்கவும் நிதி கமிஷன் இந்த கூட்டத்தை நடத்தியது கொரோனா தொற்றுக்காக மத்திய அரசு ஒதுக்கிய இருபது லட்சம் கோடி திட்டத்தில் கல்வித்துறையில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது கொரோனா தொற்றை எதிர்த்து உலக நாடுகள் போராடி வரும் நிலையில் ஐதராபாத்தை தலைமடையமாக கொண்ட பாரத் பயோடெக் நிறுவனம் இந்தியாவில் முதல் கொரோனா தடுப்பு மருந்தாக கோவாக்சின் என்ற மருந்தை கண்டறிந்துள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலான ஐசிஎம்ஆர் தேசிய தொற்றுநோய் நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த தடுப்பு மருந்தை மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை செய்ய அனுமதி கிடைத்துள்ளது இதற்கான அனுமதியை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப அமைச்சகத்தின் மருந்து கட்டுப்பாட்டு தலைமை இயக்குநர் வழங்கியுள்ளார் ஆய்வகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை விவரங்களை பாரத் பயோடெக் நிறுவனம் மத்திய சுகாதார அமைச்சகத்திடம் அளித்து அனுமதி பெற்றுள்ளது இதன் மூலம் உலக அளவில் முதல் முறையாக கொரோனா தொற்றுக்கான தடுப்பு மருந்தை மனிதர்களிடம் பரிசோதனை செய்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது கராச்சி பயங்கரவாத தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா மறுத்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாகிஸ்தானில் நடைபெற்ற அந்நாட்டின் பிரச்சினைகளை இந்தியா மீது சுமத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறினார் உலகின் எந்த பகுதியில் பயங்கரவாதம் இருந்தாலும் அதனை கண்டிக்க இந்தியாவுக்கு எந்த தயக்கமும் இல்லை என அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் அரசு தனது பயங்கரவாதம் தொடர்பான நிலைப்பாட்டை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மருந்து தயாரிக்கும் தொழிற்சாலையில் இன்று காலை ஏற்பட்ட வாயு சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்தனர் நான்கு பேர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பரவாடா என்ற இடத்தில் உள்ள மருந்து தயாரிப்பு தொழிற்சாலையில் இன்று காலை பென்சிலின் வாயு ஏற்பட்டதாகவும் இதனால் அந்த தொழிற்சாலையின் மூத்த ஊழியர்கள் இரண்டு பேர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது அந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் வாய்க்கசிவு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன உடல்நல பாதிக்கப்பட்ட நான்கு பேரும் கஜுவாகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை ஆணையர்கள் ஆகியோர் தெரிவித்தனர் வாய்க்கசிவு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் விவசாயிகளின் இருப்பிடத்திற்கே சென்று மண் பரிசோதனை செய்யக்கூடிய நடமாடு பரிசோதனை ஆய்வகங்களை தேசிய உர நிறுவனமான தொடங்கியுள்ளது இந்த வகையில் ஐந்து நடமாடு மண் பரிசோதனை ஆய்வகங்களை என் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் பி தத் நேற்று நொய்டாவில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் விவசாயிகள் தங்கள் நிலங்களில் உரிய புறங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த மண் பரிசோதனை ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்பட்டு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன இந்த நடமாடும் ஆய்வகத்தில் அதிநவீன மண் பரிசோதனை உபகரணங்கள் இடம்பெற்றுள்ளன இதன் மூலம் மிகப்பெரிய மற்றும் நுண் ஊட்டச்சத்து ஆய்வை மேற்கொள்ள முடியும் என்று என் தெரிவித்துள்ளது மேலும் இந்த நடமாடும் ஆய்வகத்தில் விவசாயிகளின் பல்வேறு சந்தேகங்களை போக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒளி ஒலி காட்சிகளும் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் மட்டும் இருபத்தி ஐந்தாயிரம் விவசாயிகளுக்கு இலவசமாக மண் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் கட்டுப்பாடு கோடு அருகே நௌகாம் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்றும் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டனர் சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் இன்று காலை திடீர் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும் மாற்றர் குண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு இந்திய ராணுவத்தினர் பதிலடி தாக்குதல் கொடுத்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர் என்றாலும் இந்த தாக்குதலில் உயிரிழப்பு குறித்த தகவல் ஏதும் இல்லை முன்னதாக அனந்தாக் மாவட்டத்தில் நேற்று மூன்று தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டதாகவும் அப்போது மூன்று தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் கொல்லப்பட்டவர்களில் இஜ்புல் முஜாஹிதீன் அமைப்பைச் சேர்ந்த கமாண்டர் ஒருவரும் அடங்குவார் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் தில்லியில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் ஜூலை ஆறாம் தேதிக்குள் வீடு வீடாக ஆய்வு செய்து முடிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது தலைநகர் தில்லியில் கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்தாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதிக பாதிப்பு உள்ள பகுதிகளில் முதலில் வீடு வீடாக சென்று நோய் தொற்று அறிகுறி குறித்து கேட்டறிக்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தில்லியை பொறுத்தவரை தற்போது ஆயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஆறு பேர் சிகிச்சையில் உள்ளனர் பேர் குணமடைந்து வீடு திரும்பிய நிலையில் பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்தி அறுபதாயிரத்தை தாண்டியுள்ளது இதுவரை நோய் தொற்றிலிருந்து மூன்று லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி குணமடைந்துள்ளனர் குணமடைந்தோர் விகிதம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஏழாக அதிகரித்துள்ளது என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வருபவரின் விகிதம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஏழு சதவிகிதமாக அதிகரித்துள்ளது ஒரே நாளில் இரண்டு லட்சத்து முப்பத்தோராயிரம் பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நேற்று வரை நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து எண்ணூற்று நாற்பதாக அதிகரித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் எண்பத்து எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளது

ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு இருபத்து மூன்று ஆயிரத்து இருநூற்று நாற்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினைந்தாயிரத்து ஐநூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் ராஜஸ்தானில் பதினேழாயிரத்து இருநூற்று எழுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நானூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று எழுபது பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று அறுபத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பத்தாயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று மேலும் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பது பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் மிக அதிகம் பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் இரண்டாயிரத்து நூற்று அறுபத்து ஏழு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை எண்பத்து ஆறாயிரத்து இருநூற்று இருபத்து நான்காக அதிகரித்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருநூற்று பனிரெண்டு பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது நேற்று அறுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததன் மூலம் அதன் எண்ணிக்கை ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரியிலிருந்து நாளை மறுநாள் முதல் நூற்று ஐந்து நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரூர் பெரிய ஏரியில் கிழக்கு மற்றும் மேற்கு பிரதான கால்வாய்களில் இருந்து முதல்போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறியுள்ளார் அவர்களின் கோரிக்கையை ஏற்று தண்ணீர் திறக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் இதன் மூலம் போச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள இரண்டாயிரத்தி முன்னூற்று ஏழு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் கொரோனா தொற்று பாதிப்பை எதிர்கொள்ள உயிர்காக்கும் மருந்துகள் போதுமான அளவு உள்ளதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார் சென்னை திருவெற்றியூர் மண்டலத்தில் அவர் இன்று கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாநகராட்சி பணியாளர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சென்னையில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஆரம்ப சுகாதார நிலையங்களும் பத்தொன்பது சுகாதார மையங்களும் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து காய்ச்சல் கண்டறியும் மையங்களும் செயல்பட்டு வருவதாக கூறினார் இவற்றின் மூலம் இதுவரை மூன்று லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி ஆறு பேருக்கு நோய் அறிகுறிகள் குறித்த சோதனை செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் முன்கூட்டியே நோய் கண்டறியப்பட்டு தேவையான சிகிச்சைகள் வழங்கப்படுவதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அவர் கூறினார் கூடுதலாக உயிர்காக்கும் மருந்துகளை வாங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தை மகன் இருவரும் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவம் குறித்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் எஸ் கே பிரபாகர் வெளியிட்ட அரசாணையில் இந்த வழக்கின் விசாரணை நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதற்கு ஏதுவாக சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டுமென காவல்துறை தலைமை இயக்குநர் கேட்டுக் கொண்டதை அடுத்து அந்த விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவது அரசின் கொள்கை முடிவு என்று கருத்து கூறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான இரண்டு வழக்குகளையும் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் அதற்கான ஒப்புதலை ஆளுநர் அளித்திருப்பதாகவும் எஸ் கே பிரபாகர் வெளியிட்ட ஆணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி கடமடை பாசனத்திற்காக மேட்டூரிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது என்று கூறினார் தண்ணீர் திறந்து திறந்துவிடப்பட்டு பதினான்கு நாட்கள் ஆகியும் கடமடை பகுதிகளில் உள்ள பாசனத்திற்கு தண்ணீர் இன்னும் வந்து சேரவில்லை என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார் ஜூலை பதினைந்தாம் தேதிக்குள் நடவு பணிகளை முடித்தால்தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் முன் நெல் அறுவடை செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து பதினாறாயிரம் கன அடி தண்ணீர் திறந்து விட்டால் சில நாட்களில் கடமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வருவதை உறுதி செய்ய முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனவே அடுத்த இரு வாரங்களுக்கு கூடுதலாக தண்ணீர் திறந்துவிடும்படி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆறாவது கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ள பொது ஊரடங்கை மக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பரவுவதை கட்டுக்குள் கொண்டுவர மருத்துவர்களின் ஆலோசனைகளை கேட்டு தமிழக அரசு சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்று கூறியுள்ளார் எனினும் கொரோனா பரவுவதை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர இயலவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் எனவே கொரோனாவை படிப்படியாக கட்டுக்குள் கொண்டுவர ஆறாவது கட்ட ஊரடங்கை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஜி கே வாசன் கூறியுள்ளார் சத்தியமங்கலம் அருகே மலைப்பாதையில் கரும்பு ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தாளவாடியிலிருந்து சத்தியமங்கலத்தில் உள்ள தனியார் கரும்பு ஆலைக்கு கரும்பு ஏற்றி கொண்டு வந்த லாரி இருபத்தி ஒன்றாவது கொண்டை ஊசி வளைவில் திரும்பும் போது எதிர்பாராத விதமாக கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது இதில் லாரி ஓட்டுநர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் காவல்துறையினர் கிரேன் மூலம் வாகனத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் தமிழகம் கர்நாடகம் இடையே மலைப்பாதையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஒரு கோடியே நான்கு லட்சத்தை தாண்டியுள்ளது உயிரிழப்பை பொறுத்தவரை ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி இருபதாக அதிகரித்துள்ளது இதுவரை பல்வேறு நாடுகளிலும் ஐம்பத்தி ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு பேர் குணமடைந்துள்ளனா் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து எண்பத்தோர் ஆயிரத்து எண்ணூற்று பதினொன்றாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரையில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் பதினோரு லட்சத்து பதினேழாயிரத்து நூற்று எழுபத்தி ஏழு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பதிமூன்று லட்சத்து எழுபதாயிரத்து நானூற்று எண்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று எண்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்று அறுபத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஆறு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து ஒன்பதாயிரத்து நூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் நான்கு லட்சத்து மூன்று ஆயிரத்து முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் பாதிப்பு எண்ணிக்கை மூன்று லட்சத்து பதினோரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று எழுபத்து ஐந்தாகவும் உள்ளது ஸ்பெயினில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து ஐம்பதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஆறாக அதிகரித்துள்ளது பெருநாட்டில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எண்பத்து இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஐந்தாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து ஐநூற்று நான்காகவும் அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து எழுபத்தோராயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் இத்தாலியில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து நானூற்று முப்பத்து ஆறாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து நான்காயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்காகவும் அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து எண்பத்து ஒன்பது ஆயிரத்து ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் ஹாங்காங் நாட்டுக்கு பாதுகாப்புத்துறை ஏற்றுமதியை தடை செய்து அமெரிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது ஹாங்காங்கில் ராணுவ பயன்பாட்டுக்கும் மக்களின் பயன்பாட்டிற்கும் விற்பனை செய்வதற்கு உரிமம் பெற வேண்டியது அவசியம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ வாஷிங்டனில் தெரிவித்துள்ளார் ஹாங்காங்கிற்கான புதிய பாதுகாப்பு சட்டத்தை சீனா நடைமுறைப்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த ஹாங்காங் மீது சீன அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்த நிலையில் தற்போது அங்கு பாதுகாப்பு ஏற்றுமதியை அமெரிக்கா தடை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது வட தமிழகத்தின் கடலோரப் பகுதியில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நகரில் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை கோவை மாவட்டம் சின்னக்கல்லாற்றில் அதிகபட்சமாக சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வால்பாறையில் பதிமூன்று சென்டிமீட்டரும் புதுக்கோட்டை குடவாசல் ஆகிய இடங்களில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கு இன்று மாலை உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் கட்ட ஊரடங்கு தளர்வு குறித்த வழிமுறைகளை வெளியிட்டது மத்திய உள்துறை அமைச்சகம் நாடு முழுவதும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மெட்ரோ ரயில் திரையரங்குகளுக்கு இல்லை தமிழ்நாட்டில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களிலும் மதுரையிலும் வரும் ஐந்தாம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல் லடாக் எல்லையில் ஏற்பட்ட பதற்றம் இந்திய சீன ராணுவ அதிகாரிகள் இன்று மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் சதவீதம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறாக அதிகரிப்பு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல் கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரியிலிருந்து பாசனத்திற்காக நாளை மறுநாள் முதல் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பொதிகை செய்திகளை யூ டியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டி நியூஸ் அட் ஜிமெயில் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் நீத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்